ஐக்கிய பாரதம் தொலைக்காட்சி அரசு மேல்நிலை பள்ளி அண்ணா சாலை ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம். நமது பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டுள்ளோம். இந்த இந்திய சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பாக 2012-13 ஆண்டில் அப்போதைய நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திரு மதிப்புக்குரிய சத்யாமூர்த்தி அவர்களால் கலை முதுமணி என்ற பட்டத்தை பெற்ற நாமகிரி பேட்டையை சார்ந்த புல்லாங்குழல் இசை கலைஞர் மதிப்புக்குரிய ஐயா வே குப்ராஜ் அவர்கள் இன்று நாசியிலே மூங்கிலே புல்லாங்குழலன் வாசித்து உங்களுக்கு ஒரு அதிசயத்தை ஒரு புறமைப்பை ஏற்படுத்துவார். இதழ்களிலே புல்லாங்குழல் வாசிப்பது என்பது எல்லா நாளும் செய்யப்படுகின்ற ஒரு சாதாரண செயல். ஆனால் ஐயா அவர்கள் மூங்கிலே புல்லாங்குழல் வாசித்து அந்த மாபெரும் ஒரு அதிசய நிகழ்வை கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக நிகழ்த்தி கொண்டு வருகிறார். அந்த இனிய நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கிற நமது உதவி தலைமை ஆசிரியர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு நாம் பாராட்டுதலை தெரிவிக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு சாதனையாளர்களை இந்த மாணவர்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துகிற இந்த மாணவர்களையும் ஒரு சிறந்த ஒரு கலைஞர்களாக ஒரு சாதனையாளராக எதிர்காலத்திலே பரிணமிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்திய தேசிய திருநாட்டின் 78th சுதந்திர தின விழாவில் இந்த மாதிரியான ஒரு இனிய நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்பொழுது நிகழ்ச்சியானது ஆரம்பிக்கிறது.
அவர் சொல்லி தெரியுது வாசி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மதிப்புக்குரிய என்ஆர் சங்கர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார். மாவட்டத்தில்
உறவோடு நாம் அறியப்படாமல் இருந்தோம். இந்த இசைக்கலைஞரை அறியப்படுத்திய பெருமை மதிக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒழுங்க நெறி சார்ந்த பாடல்கள் நல்லா தெரிஞ்சுக்கீங்க. கடைசியா வாசிச்ச பாட்டை தவிர நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, அந்த பாட்டை வந்து கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. கடைசியா தென்னாட்டு காந்தி அண்ணாவை சொன்னார் அப்படின்னு முடிக்கிறாரு. பாரதிதாசன் எழுதிய தமிழுக்கு அமுது என்ற பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலை பாடினார். நான்காவதாக ரகுபதி ராஜாராம் என்ற பாடலை மிக சிறப்பாக பாடினார். ஐந்தாவதாக தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் என்ற ஒரு சிறப்பான ஒரு சமூக கருத்தை பட்டுக்கோட்டை அவர்கள் வழியாக அந்த புல்லாங்குழலே தெரியப்படுத்தினார். கடைசியாக நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் என்ற பாடலோடு அவருடைய அந்த இசையை அவர் வந்து நிறைவு செய்தார்.